கிருபை தந்தீரையா. அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. ஆனந்த மழையில் நனைத்து நனைத்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையா. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 15:32 இவ்வாறு சொல்கிறார், நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் என்னோடு கூட போராட வேண்டுமென்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமும் ஆவியானவருடைய அன்பின் நிமித்தமும் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். நாம் ஜெபிக்கிறோம். சில சமயங்களிலே நாம் இவ்வாறு காணப்படுவது உண்டு. நாம் எதற்காக ஜெபிக்கிறோம், எந்த காரியத்தை சொல்லி ஜெபிக்கிறோம் என்பதையே அந்த சிந்தனையே இல்லாமல் அநேகருடைய வாழ்க்கையிலே ஜெபம் ஸ்தம்பித்து போன சூழ்நிலையிலே காணப்படும். ஆனால் இங்கே பக்தன் என்ன சொல்கிறார், நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல என்னோடே நீங்களும் சேர்ந்து போராடி ஜெபிக்க வேண்டும் என்று இங்கே ஒரு ஆலோசனையை கொடுக்கிறார். நாம் ஜெபிக்க விரும்புகிறோம், ஆனால் ஜெபிக்க முடியவில்லை. காரணம், பல பிரச்சனைகள், பல பாரங்கள் நம்மை வந்து நம்மை அமிழ்த்துகிறது. அன்பு தேவ பிள்ளையை, நாம் போராட வேண்டும். இந்த நாட்களிலே நாம் போராடி ஜெபிக்கக்கூடிய அந்த ஜெப ஆவியை, அந்த விண்ணப்பத்தின் ஆவியை, அந்த மன்றாட்டின் ஆவியை நாம் கர்த்தரிடத்திலே கேட்டு தொடர்ந்து பெற்றுக்கொள்வோம். நாம் ஜெபிக்கக்கூடிய அந்த உன்னத அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டு அவர் நிச்சயமாகவே பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிக்க ஒப்புக் கொடுக்கிறீர்களா? ஒப்புக் கொடுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போமா? பிதாவே, இந்த வார்த்தையின்படி நாங்கள் போராடி ஜெபிக்கக்கூடிய அந்த கிருபையை எங்களுக்கு தார். இந்த வார்த்தைகளை கேட்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் கொடுப்பீராக. அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.